புளோரிடாவில் பர்மிஸ் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் இருந்து பெரிய முதலை மீட்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எவர்கிளேட்ஸில் பர்மிஸ் மலைப்பாம்புகளின் நடமாட்டம் அதிகம் காணப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட புளோரிடா மலைப்பாம்பு சேலஞ்ச் நிகழ்ச்சியின் மூலம் நூற்றுக்கணக்கான மலைப்பாம்புகள் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டன. இந்த நிலையில் எவர்கிளேட்ஸில் 18 கடி பர்மிஸ் மலைப்பாம்பை அதன் ஊழியர்கள் கருணை கொலை செய்துள்ளனர். காரணம், அந்த மலைப்பாம்பு 5 அடி நீளமுடைய முழு முதலையை விழுங்கியதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த நிலையில் புவி விஞ்ஞானி ரோஷி மூர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த கொடூரமான வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை பதிவிட்ட இந்த வீடியோவில் மலைப்பாம்பின் வயிறு வீங்கி இருப்பதை பரிசோதித்து பாம்பின் வயிற்றை கிழித்து இறந்த நிலையில் முழு முதலையை வெளியே எடுக்கின்றனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது.